நான் உங்கள் கவிதா அறுமுகம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கஞ்சி தான் செய்ய போகிறேன், நோம்பு கஞ்சி. இந்த கஞ்சி வந்து நம்ம இட்லி தோசையே சாப்பிட்டு ரொம்ப இதுவாக இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த கஞ்சி செஞ்சு சாப்பிடலாம். இந்த கஞ்சி வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கஞ்சிக்கு முதல்ல என்ன தேவைன்னு பார்க்கலாம். இது இந்த கஞ்சிக்கு நான் வந்து அரிசி வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன், அதில் கால் கப்பு வந்து சிறுபருப்பு எடுத்திருக்கேன், அதில் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். அரிசி வந்து நான் வந்து இன்னைக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நம்ம சீரக சம்பா அரிசி, பாஸ்மதி அரிசி, பச்சரிசி இல்லை நொய் அரிசின்னு விற்பாங்க கஞ்சிக்குன்னு, எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அரிசி வந்து ஊற வச்சிட்டேன் நான். இப்போ இந்த பருப்பையும் ஊற வச்சுக்கிறேன். இந்த அரிசியும் பருப்பும் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறட்டும். அதுக்கப்புறம் இந்த கஞ்சி வந்து நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த கஞ்சி வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், இல்லை பசங்களுக்கு வந்து ஸ்கூல்லேருந்து வந்தவுடனே நம்ம இதை செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான கஞ்சி இது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம மசாலாலாம் போடுறதுனால இந்த கஞ்சி வந்து ஒரு சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபில்லாக இருக்கும் வயிறு. இப்போ இது ஒரு ஹாஃப் அன் அவர் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம கஞ்சி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 10 வெங்காயம், ஒரு 4 பூண்டு, கொஞ்சோண்டு சோம்பு, ஒரே ஒரு லவங்கம், ஒரே ஒரு பட்டை, 2 பச்சை மிளகாய், ஒரே ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஸ்பைசஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும் இது கஞ்சினால. இப்போ முதல்ல நம்ம சோம்பு, பட்டை, லவங்கம் இது போட்டு தாளிச்சுக்கலாம். லைட்டாக பொரிஞ்சிருச்சு. இங்கே சின்ன வெங்காயமும் பூண்டையும் போட்டேன். ரொம்ப நேரம் வதக்கணும்னு கூட இதுக்கு இல்லை, ரொம்ப லைட்டாக வரணும்னா போதும். ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஊற செஞ்ச அரிசி கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா இப்படி கலரி விட்டுட்டு இப்படி அடியிலேயே அப்படியே வந்து நம்ம அரிசிலாம் வந்து பிடிச்சிக்கும். நல்லா இப்படி கலரி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம்
நம்ம மூடி போட்டு விசில் போடலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிடும். அதனால் ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் வந்து நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்படி ஒரு கலர் கலரை விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போடுங்க. இந்த மாதிரி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மூடி போட்டோம்னா அந்த அரிசியும் பருப்பும் வந்து அடியில் போய் பிடிச்சிக்கும். அப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்மெல் வந்துடும், தீஞ்ச ஸ்மெல்லு. அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பு மட்டும் மறக்காதீங்க. இந்த மாதிரி கலரை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு விசில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கஞ்சை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கஞ்சி நல்லா வெந்திருக்கு, அரிசி பருப்பு எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இதை லைட்டாக இப்படி மேஷ் பண்ணிட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம பருப்பு அரிசிலாம் போட்டோம்னா அப்பயே ரெண்டு வெந்தயம் வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து வெந்தயம் போடல, நீங்கள் வேணால் போட்டுக்கலாம். அப்படி அரிசி வந்து இந்த மாதிரி பெருசு பெருசாக இல்லாமல் உங்களுக்கு கொஞ்சம் ஃபைனாக வேணும்னா மிக்சியில் வந்து ஒரு பல்ஸ் மோடில் ஒரு அடி அடிச்சிட்டும் போடலாம். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு நொய்யாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி மீனம்பூர் அரிசி எடுத்ததுனால அது குட்டி குட்டியாக தான் இருக்கும், அதனால் நான் வந்து அப்படியே போட்டேன். நல்ல ஒரு வாசனையாக இருக்குது நம்ம கஞ்சி. இப்போ இதில் வந்து தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன், திக்கான தேங்காய் பால். இதை வந்து இதில் ஆட் பண்ணிடுறேன். தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு இப்போ உப்புலாம் சரியா இருக்கா நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது, லைட்டா ஒரு சூடு பண்ணிட்டு இறக்கிடலாம் நம்ம கஞ்சை. தேங்காய் பால் ஆட் பண்ண சூப்பரா இருக்கும் இன்னும் டேஸ்ட். இது கஞ்சி தேங்காய் பால் ஊற்றி லைட்டாக கொஞ்சம் சூடானோடனே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்ம சூப்பரான கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும் சாப்பிட்டா. வாங்க இந்த கஞ்சியை நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசையே சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்குதுன்னா இந்த கஞ்சி ஒரு தடவை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.